உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மொஹாடெக்கின்டமில் சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் அருமையான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் உங்களுக்காக தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேங்க. ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசியூர் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஸுக்கான டைரக்ட் டவுன்லோடு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மைண்ட் லீக்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு ரிமைண்டர் மாதிரியான அப்ளிகேஷன் தான், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட் கேமரா, யுவர் ஓன் வீடியோ மற்றும் ஜிஃப் இமேஜஸ்க்கான ஆப்ஷன் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஒரு விதத்தில் டிஜிட்டல் வெல்பீயிங் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுடைய ஓன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க ஜிஃப் இமேஜஸ் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் அனிமேட்டட் ஜிஃப் இமேஜஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இங்கே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆனதாகிடும். இதில் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ண தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு டைமிங் பட்டன் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பாருங்கள், செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இங்கே ட்ரிகர் ஆஃப்டர் அப்படின்ட்டு பாருங்கள். எப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ட்ரிகர் ஆகணும், எப்போ உங்களுக்கு பாப் அப் ஆகணுன்றது டைமிங் செட் பண்ணணும். இங்கே நான் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஓகே பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இனிமேல் கரெக்டாக ஒரு 5 நிமிடங்கள் எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாப்பப் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் டிஸ்பிளே ஆனதாக ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி. ஸோ நீங்கள் அதிக நேரம் அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உருவாக்கியிருக்கிறாங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததுக்கு நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டிஎம்இ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக ஒரு சிலர் வாட்ஸ்அப் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில டெலிகிராம் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய நண்பர் நான் போயிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை டெலிகிராமில் போயிட்டு டெலிகிராமில் இருக்கார் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுமானது, அவங்க டெலிகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை எஸ்எம்எஸ் மட்டும் இருக்கா அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆனதாகிடும். டேரெக்டாக அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம், டெலிகிராம்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணாருன்னா ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இங்கேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். தேட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ எப்படி இருக்குது இந்த அப்ளிகேஷன், ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் மியூசிக் பிளேயர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். உண்மையிலே ஒரு நல்ல அப்ளிகேஷனுங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் தீம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே ஹெட்ஃபோன் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 3D சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாத்துக்கான ஆப்ஷனும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகுது. இதுக்கு தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் மியூசிக்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் ஆட் ஆன் தான் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக லெஃப்ட் சைடில் 3 லைன் டேப் பண்ணுங்கள், இங்கே எஜ் லைட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சுற்றியும் அது மாதிரி எஜ் லைட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ளே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வித்து அதோடைய ரேடியஸ் இதெல்லாம் கூட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்க்ரீன் ஆஃப் கீப் பிளேயிங் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நம்மளுடைய மொபைலில் யூடியூப் வச்சு ஏதாவது வீடியோஸ் பார்த்துருக்கோம், இல்லை ஏதாவது மீடியா பிளேயர் வச்சு படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு வீடியோஸ் வேணாம், வெறும் சாங்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமாக பர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமாக இது மாதிரி ஒரு பாப்அப் பட்டன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனதாகும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் வந்து யூடியூப் வச்சு வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆடியோ மட்டும் போதும், வீடியோ வேணாம்னா இது மாதிரி டேப் பண்ணால் போதுமானது, எனக்கு உள்ள பேக்ரவுண்டில் சாங்ஸ் ஆடியோஸ் மட்டும் நமக்கு வந்து போயிட்டு இருக்கோம், மறுபடியும் வேணும்னா டபுள் டேப் பண்ணி மறுபடியும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கிளியர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நமக்கு எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் அகைன் அகைன் வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் போயிட்டு எரேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த கிளியர் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுமானதுங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்ததோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எரேஸ் வந்து ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் மெமரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்லாம் வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதிரும் முந்தைய வீடியோ பற்றி நானும் போக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.